வணக்கம், நான் ஜஸ்டிஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடலைங்க, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, ஹோட்டல் மேட்ரஸ், அதாவது ஹோட்டலில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இருக்கிற அந்த மேட்ரஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக, என்னென்ன பட்ஜெட்டில் நீங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற மேட்ரஸ், அதில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப லோ பட்ஜெட் லாட்ஜு, ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்கும் பாருங்கள், ஒரு 200-300 அந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸில் வந்து ஈபி ஷீட்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் தெர்மோகோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஈபி ஷீட்டு அல்லது தெர்மோகோல்னே வச்சுக்கோங்க, அந்த மெட்டீரியல் மட்டும் இருக்கும், மேலேயோ கீழேயோ குவில்ட் மட்டும் அடிச்சு விட்டுருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, படுத்துருக்கும் போது ரொம்ப பாடி எரியும், அதுக்கப்புறம் நல்லாவே ஹார்டாக இருக்கும், அல்லது நல்லா குழி விழுந்துடும். இது ஒரு பிரச்சனை. அடுத்தது ஒரு செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 500-700 அந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபுல் ஃபோம், அதாவது ஃபுல் சாஃப்டாக இருக்கும். எனக்கு ஃபோம் வாங்கும்பொழுது ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சீப்பாக இருக்கும், வேணுங்கிற பட்ஜெட்டில் எல்லாம் கிடைக்குங்கிறதுனால பியூர் ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், பயங்கர சாஃப்டாக இருக்கும். நீங்கள் படுத்துருக்கும் பொழுது எழுந்து வரணும்னா உருண்டு தான் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அல்லது அதில் மிக்சிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஏர் தெர்மோகோல் வித் ஃபோம் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக தான் இருக்கும், எரியும். அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டிங்க. இப்போ 4,000, 5,000, 6,000 இருக்கிற அந்த மேட்ரஸ் எல்லாமே அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 1,000 ருபீஸ், 1,500 அந்த பட்ஜெட்டில் வாங்குகிற மேட்ரஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாக்கெட் ஸ்ப்ரிங், போனஸ் ஸ்ப்ரிங் ரெண்டு இருக்குது. இப்போ போனஸ் ஸ்ப்ரிங் ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, 2017 அதோட அத்தியாயமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரேராக தான் வருது. ஆனாலும் ஹோட்டல்ஸில் பட்ஜெட் கம்மிங்கிறதுனால போனல் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் படுத்திருக்கும் பொழுது ஒருத்தர் நல்ல வெயிட்டானவங்க ஒரு சின்ன ஒரு ஷேக், ஒரு வைப்ரேஷன் கொடுத்தாலும், அதாவது அந்த அழுத்தம் கொடுத்தாலும் அது மொத்த மேட்ரஸ்லேயுமே ட்ராவல் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அடுத்தது பாக்கெட் ஸ்ப்ரிங்கு, நல்லா நோட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் மேட்ரஸ், மேலே வந்து பில்லோ டாப் மெமரி ஃபோம் அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுப்பாங்க. ஆனாலும் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸில் படுத்திருக்கும் பொழுது வெயிட்டான பார்ட், இடுப்பு ஷோல்டர் இந்த ரெண்டு பகுதியும் கண்டிப்பாக குழி விழுந்திருக்கும். அடுத்தது வந்து நல்ல ஒரு சவுண்டு வரும், நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது, லோடு வாங்கும் பொழுதே அந்த ஸ்ப்ரிங்கில் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு போயிட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு சூட் ரூமுக்காவது லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இப்போ அதுவும் கிடையாது, லேட்டெக்ஸ் அப்படிங்கிறத விட்டு வெளியவே போயிட்டாங்க. ஏன்னா பழைய ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து லேட்டெக்ஸ் மேட்ரஸ் முடிஞ்ச வர எடுத்துருவாங்க. சூட் ரூம் ப்ரீமியம் பட்ஜெட்டில் ஒரு 6,000-7,000 பட்ஜெட்டில் இருக்கிற ரூம்ஸ்க்கு மட்டுமாவது ட்ரை பண்ணுவாங்க, இப்போ அதுவும் இல்லைங்க. 20 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50%க்கு மேலே இருக்கிற ஹோட்டல், 10 ஹோட்டலில் பெட் எடுத்தாங்கன்னா ஒரு 5 ஹோட்டல்லையாவது எப்படி லேட்டெக்ஸ் மேட்ரஸ் எடுத்துருவாங்க, அல்லது அதுவும் வாங்க முடியல, ஒரு 4-3 இன்ச் திக்னஸ்லேயாவது மேட்ரஸ் எடுத்துருவாங்க, ஃபுல் லேட்டெக்ஸ் மேட்ரஸ். அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வந்த உடனே சாஃப்ட் சாஃப்ட் சாஃப்ட், எதுக்கு எடுத்தாலும் சாஃப்ட்டுங்க. பியூர் ஃபோம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த ஃபோம் மேட்ரஸை எடுத்து போடும்பொழுது படுத்துருக்கிறவங்களுக்கு வேலைக்கே ஆகாதுங்க. 8 இன்ச் 10 இன்ச் எல்லாம் சாஃப்ட் போடும்போது இந்த மெமரி ஃபோம்னு ஒன்று பண்ணுறாங்க, அதுவும் ஃபுல் மெமரி ஃபோம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃபோம் வந்து ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இனிமேலாவது ஹோட்டலில் இருக்கிறவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பட்ஜெட்டு கொடுப்பீங்க, அதுக்கு ஒரு கம்பெனி வந்து கொட்டேஷன் கொடுக்கும், அந்த கொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குவாலிட்டி முன்ன பின்னெல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் வந்துடணும், அவ்வளோ ஹார்டாக வேணும்னா பாண்டட் ஃபோம் போட்டுருவாங்க, பாண்டட் ஃபோம் வித் ஃபோம், பாண்டட் ஃபோம் ப்ளஸ் லேட்டெக்ஸ் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அந்த மாதிரிலாம் உட்காந்து சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்லாம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா, நல்ல சம்பாதிக்கிற ஒரு ப்ரீமியம் ஹோட்டல்ஸ் மட்டும் அது ஒரு 4-5 இன்ச் 6 இன்ச்சாவது ட்ரை பண்ணி லேட்டெக்ஸ் மேட்ரஸ் போட்டிங்கன்னா அடுத்து ஒரு 20-30 இயர்ஸ் கூட வந்துடும், ஏன்னா நீங்கள் பண்ணுற மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எனக்கு முடிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அந்த லொக்கேஷனில் இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஹோட்டல்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்லது இந்த ஹோட்டல்ஸ் இனிமேல் மேட்ரஸ் வாங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த மேட்ரஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன பட்ஜெட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த 2 இன்ச் சாஃப்ட்டுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, சாஃப்ட்டுங்கிறது 2 இன்ச் போதும். எனக்கு படுக்கிற கஸ்டமர்ஸ் இப்போ வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட் வேணும், நல்ல சாஃப்டாக இருக்கணும்னு அவங்க போய் தூங்கிடுறாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு செட் ஆகும், திரும்ப அந்த பக்கம் வரவே மாட்டாங்க, ஏன்னா பேக் பெயின் வந்துடும். ஒரு சின்ன சப்போர்ட்டாவது வேணும்,
ஏன்னா நம்ம பாடி ஷேப் கழுத்து இடுப்பு முழங்கால் அந்த கர்வை ஃபுல்ஃபில் பண்ண தான் நியாயமாக சாஃப்ட்டுங்கிறது கொடுக்கணும். அது 2 இன்ச் தான். சரி அது முடியல அப்படின்னா ஒரு 3 இன்ச் போங்க, அதுக்கு மேலே 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் எல்லாம் சாஃப்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் கேட்குற அந்த பிராண்டில் போயிட்டு மேட்ரஸ் பிராண்டில் இந்த மாதிரி 2 இன்ச் சாஃப்ட் போதும், பேலன்ஸ் நல்ல ஹார்ட் மெட்டீரியல் கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியும் அது 10 வருஷம் வரப்போகுது. நீ இல்லைனாலும் நீங்கள் 10 வருஷம் கொண்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி 2 இன்ச் மட்டும் சாஃப்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அல்லது மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு 3 இன்ச் சாஃப்ட்டு போதுமானது. ரொம்ப கஷ்டம் இல்லைனா கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப அது தெரியாமலே ஒரு 35 வயசு வரைக்குமே யாருக்கும் எதுவும் தெரியறது கிடையாது, அதுக்கு மேலே வரவங்கெல்லாம் அதை விட கஷ்டப்படுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை இப்போ நாங்கள்லாம் பாம்பே ட்ராவல் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா காரில் தான் போவோம். போகும்போது பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா எந்த ஹோட்டல் போனாலும் நமக்கு வந்து அந்த ரூம் செட் ஆகாது, அதனாலே 2 இன்ச் லேட்டெக்ஸ் ஃபோம் ஹார்ட் மெட்டீரியல் வச்சுருப்போம், அங்கங்கே அதை ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான். ஃப்ளோரில் படுத்தாலும் பரவாயில்ல, நம்ம இண்டோஃப்ரெஞ்ச் மேட்ரஸில் படுத்திருந்தாலே எங்களுக்கு போதும், எங்களுக்கு அது பழகிருச்சுங்க. மற்றவங்களுக்கு என்னென்னா எல்லோரும் இது தானே பயன்படுத்துகிறாங்கன்னு, ஃபுல் ஃபோமு காயர் ஸ்ப்ரிங்கு, இப்போ காயர் எல்லாம் வாங்குறது இல்லைங்க ஹோட்டலில், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மெமரி ஃபோமு இந்த மாதிரி வாங்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து நல்லதாக ஹோட்டலுக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாங்க நீங்கள் 1000 ருபீஸ் மேலே ரூமுக்கு சார்ஜ் பண்ணாலே ஒரு நல்ல மேட்ரஸ் எடுத்துக்கோங்க, 1 மாதத்தில் அந்த மேட்ரஸை சம்பாதிச்சிருப்போம். அந்த மேட்ரஸ் வேல்யூ 1 மாதம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். லேட்டெக்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அல்லது ஒவ்வொன்றா கூட வாங்கி போட்டுக்கோங்க வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து இது நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஆள் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும், அதனால அதை ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்ல வந்தேன். இனிமேல் முடிஞ்ச வரை அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எனக்கு இந்த லேட்டெக்ஸ் தாய்லாந்து அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. லேட்டெக்ஸ் இனிமேல் வீடியோவே கம்மி பண்ணிக்கலான்னு ஒரு 9-10 மாதம் ஆச்சு வீடியோ போட்டுங்க, ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், என்னால் முடியலைங்க. ஏன்னா லேட்டெக்ஸ்னால் இதுதான் அதுதான் அதை விட இது பெஸ்ட்டுன்னு ஏதோ இந்த ரோட்டு கடையில் எதையோ விற்கிற மாதிரி அந்த அளவுக்கு லேட்டெக்ஸ் மேட்ரஸை கொண்டு வந்துட்டாங்க. லேட்டெக்ஸ் மேட்ரஸ்னால் கேரண்டி கொடுக்கணும், ஒருத்தர் கூட கொடுக்கறதில்ல, நீங்களும் கேட்கறதில்ல, அது அவங்களுக்கு நல்லதாக போயிடுச்சு. இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் ஒரே மாடல் ஒரே குவாலிட்டி, எப்போவுமே குவாலிட்டி மாறாதுங்க. 60 வருஷமாக பண்ணுறோம், இனியும் அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். தேங்க்யூ.